ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு உணவும் நானும். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான, அதே சமயம் ரொம்ப சிம்பிளான, டேஸ்டியான அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து கோயம்புத்தூர் சைட்லலாம் ரொம்ப ஃபேமஸ். இந்த அரிசி பருப்பு வந்து ஈஸியாக செஞ்சிடலாங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து அரிசி 1.5 கிளாஸ் எடுத்துருக்குறேன், 1/2 கிளாஸு துவரம்பருப்பு. அரிசி வந்து 3/4 வாசியும் பருப்பு 1/4 வாசியும் போட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை பாதி பாதி போட்டாலும் நல்லாயிருக்குங்க. இப்போ நான் நல்லா கழுவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம இடிக்கல்லில் போட்டு இடித்து எடுத்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடரை நுணுக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி நுணுக்கினா போதுங்க. இந்த மாதிரி நுணுக்கினதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டை தட்டி எடுத்துக்கலாம். நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது இல்லைங்க, இஞ்சியோ இல்லை கரம் மசாலா அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கறது இல்லை. இது வந்து ட்ரெடிஷ்னலான அரிசி பருப்பு, இந்த மசாலாஸ் மட்டும்தான் சேர்த்துப்பாங்க. இப்போ மசாலா ரெடி, செய்யறக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கரில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கடலெண்ணெயோடையும் செய்யலாம், தேங்காய் எண்ணெயிலையும் செய்யலாம், நல்லாயிருக்குங்க. எண்ணெய் காய்ஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்லாயிருக்குங்க, சின்ன வெங்காயம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க, நான் 2 வரமிளகா சேர்த்துருக்குறேன், கொஞ்சம் கருவேப்பிலை. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எங்கள் வீட்டில் காய்கறியெல்லாம் இல்லைன்னாலோ இல்லை ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணும்போது இந்த அரிசி மரப்பு தாங்க செஞ்சு சாப்பிடுவோம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற மசாலா வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சீரகம், மிளகு, பூண்டு இது வந்து எண்ணெயில் பொரியும் போது அவ்வளோ மணமாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சது இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசியாக வணங்கணும், பச்சையாக இருக்கக்கூடாது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், அவ்வளோதாங்க மசாலா, வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. தக்காளி போட்டதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம், சீக்கிரமாக வந்து தக்காளி வணங்கிடுங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டுடலாம். இந்த அரிசி பருப்புக்கு வந்து இந்த சீரகம், மிளகு, பூண்டோட ஃப்ளேவர் தாங்க இருக்கும். நான் 2 டம்ளர் அரிசியும் பருப்பு சேர்த்துக்கிறதுனால 4 கிளாஸ் தண்ணி விட்டுருக்குறேன். உங்களுக்கு ரொம்ப குழைவாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எச்சா தண்ணி விட்டுக்கலாம், இல்லை கம்மியாக உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னா வந்து 3 டம்ளர் விட்டுக்கலாம். இப்போது கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாங்க, அரிசியும் பருப்பியும் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த டைமில் வந்து இந்த குட்டி குட்டியாக சாப் பண்ணி தேங்காயும் கூட போடுவாங்க, அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அரிசி பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது. அரிசி போட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு இடம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கும்போது அரிசியில் சேர்த்துட்டா தான் வந்து எல்லா ரைஸும் ஒரே கலரில் இருக்கும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க, 2 விசில் விட்டுடலாம். ப்ரெஷர் நல்லா இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணலாங்க. சூப்பராக கம கமன்னு அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. நான் ரொம்ப உதிரியாகவும் இல்லாமல் ரொம்ப குறைவாக இல்லாமல் நார்மலாக எடுத்துருக்குறேங்க. இதுக்கு வந்து எந்த சைடிஷுமே தேவையில்லை, லைட்டாக நம்ம நெய் மட்டும் மேலே விட்டுட்டு சாப்பிட்டோம்னாவே சூப்பராக இருக்கும். அப்புறம் தயிர் அவ்வளோ அது இருந்தாவே சூப்பராக சாப்பிட்றலாங்க. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.